சிவராஜ் மெடிக்கல் காலேஜஸ் சித்தா ஹோமியோபதி நேச்சுரோபதி அண்ட் யோகா கவர்மெண்ட் ஃபிக்ஸ்ட் ஃபீஸ் ஒன்லி கான்டாக்ட் 9842721500. இலங்கையில் கடும் பொருளாதார நெருக்கடி காரணமாக கடந்த ஆண்டு மக்கள் போராட்டம் வெடித்தது. பிரதமராக இருந்த மகிந்த ராஜபக்சே, அதிபராக இருந்த கோத்தபய ராஜபக்சே ஆகியோர் பதவி விலகினர். அதேபோல் ராஜபக்சே குடும்பத்தினரும் ஆட்சி பொறுப்பிலிருந்து ராஜினாமா செய்தனர். ஆளும் பொதுஜன பெரமுனா கட்சி ஆதரவுடன் ரணில் விக்ரமசிங்கே அதிபரானார். பிரதமராக தினேஷ் குணவர்தனே உள்ளார். இந்த நிலையில் மகிந்த ராஜபக்சே மீண்டும் பிரதமராக நியமிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தலைநகர் கொழும்பு மற்றும் புறநகர் பகுதிகளில் சிறப்பு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதால் மகிந்த ராஜபக்சே பிரதமராக பதவியேற்க உள்ளதாக தகவல் பரவியது. இத்தகவலை ஆளும் கட்சி திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் பேட்டியளித்த போது, மகிந்த ராஜபக்சேவை பிரதமராக்கும் நடவடிக்கை எதுவும் இல்லை, அதுபோன்ற கோரிக்கையை அதிபரிடம் இலங்கை பொதுஜன பெரமுனா முன்வைக்கவில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார்.